அவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா பட்ஜெட்டை பற்றி தாங்க பேச போகிறோம். பட்ஜெட்டை பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லைனா வேணாம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பட்ஜெட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் பட்ஜெட்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உரிமைங்க இதெல்லாம். ஏன்னா நம்மளுடைய காசை வாங்கி அந்த காசை எப்படிலாம் செலவு பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாங்க. ஸோ நம்ம காசு எப்படிலாம் செலவாக போகுது அதை பற்றி தெரிஞ்சிக்க கூடாதா? வாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பட்ஜெட்னா என்னன்னே தெரியலங்க. பட்ஜெட்னா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-year பிளான்னே சொல்லலாம். அவனுடைய ஃபியூச்சர் என்ன, இந்தியாவுடைய கோல் என்ன, அந்த கோலை நாங்கள் எப்படி அடைய போறோம், எவ்வளவு காசு எதுக்கு எதுக்கு ஒதுக்கி இருக்கோம், என்னென்ன புது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், புரியுதா இல்லையா? நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இந்த காசை நம்ம எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க பட்ஜெட் சொல்றாங்க. இப்போ 2019 இருந்து ஒரு 5 வருடத்துக்கான ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருக்காங்க. இன்னைக்கு தாக்கல் செய்தாங்க பார்த்தீங்கன்னா July 5, 2019 நேற்று வந்து தாக்கல் செய்தாங்க. யாரா இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் செய்வாங்க கேட்டா நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் தாங்க தாக்கல் செய்வாங்க. நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இவங்கலாம் யாரு, இவரெல்லாம் இவங்க எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா எந்த ஊருமே இல்லை. இவங்க வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரையில் பிறந்தவங்க தாங்க நிர்மலா சீதாராமன். இவங்களோட ஹிஸ்டரி வேணும்னு நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், அந்த கூகுளில் எல்லா ஹிஸ்டரியும் கிடைக்கும். சரி, பட்ஜெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பட்ஜெட்டில் இருக்கு, நான் பட்ஜெட்டை பற்றி பேசலாம், பேசினா போகலாம், ஏன்னா நிறைய கான்செப்ட் ஃபுல்லாக இன்வால்வ் இருக்குது. நம்ம பேச ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் கூட பட்ஜெட்டை பற்றி பேசலாம், ஆனால் அதை கேட்குற சக்தி உங்களுக்கு இருக்காது. அதனால் நான் வந்து ரொம்ப க்யூக்காக எது எது பிளான் வந்து ரொம்ப கவர் பண்ணுற மாரி இருக்குது, மக்கள் அட்ராக்ட் பண்ணுற மாரி இருக்க பிளான்ஸ்லாம் நான் சொல்கிறாங்க. மொதல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 500,000 உள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய ஆண்டு வருமானம் 500,000 உள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து வரி கட்ட தேவையில்லை. இதை வந்து இடைக்கால பட்ஜெட் February 1 இதை சொல்லியிருப்பாங்க, அதை வந்து இப்போ மறுபடி அதே தான் சொல்லியிருக்காங்க. 500,000 நம்மளுடைய ஆண்டு வருமானம் 500,000 இருந்துச்சுன்னா நம்ம வந்து வரி கட்ட தேவையில்லை. 500,000 மேலே போகும்போது நம்ம வரி கட்டணும்னு இருக்காங்க. 500,000 மேலே போச்சுன்னா நான் எவ்வளோ வரி கட்டணும்னா, முன்னே வந்து 2.5 lakh மேலே போச்சுன்னாவே வரி கட்ட சொன்னாங்க. அதுக்கு நீ எவ்வளோ கட்டினியோ அதை தான் இப்போ 500,000 மேலே சம்பாதிக்கும் போது நீ வரி கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே உன்னுடைய ஆண்டு வருமானம் வந்து 2-5 crore இருக்குதுன்னு வச்சுக்க, இதுக்கு நீ எவ்வளோ வரி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 30% கட்டணும். நீ சம்பாதிக்கிறதுல 30% வரி கட்டணும், பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3% சர்சார்ஜ்னு கூடுதல் வரின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே என்னுடைய ஆண்டு வருமானம் 5 crore மேலே இருந்துச்சுன்னா 30% வரி கட்டணும், கூடுதல் வரி வந்து 7%. 5 crore இருந்துச்சுன்னா கூடுதல் வரி வந்து 3%. 5 crore மேலே இருந்துச்சுன்னா கூடுதல் வரி என்பது 7%. இது இல்லாமல் 30% நம்ம வரி கட்டணுங்க. அடுத்த கான்செப்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே நாடு ஒரே மின்சாரம். இது என்னடா ஒரே நாடு ஒரே மின்சாரம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் வந்து அணுமின் நிலைமை இருக்குது, கூடங்குளம் இருக்குது, நெய்வேலியில் நிலக்கரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு போதுமானது மின்சாரம் நமக்கு இருக்குது, அதை விட அதிகமான மின்சாரம் நம்ம கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிட்டே இருக்க அதிகமான மின்சாரம் வந்து மற்ற மாநிலத்துக்கு வந்து நம்ம பண்ணுறோம்னா ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ நார்த்து சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மின்சாரம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து மின்சாரம் வாங்குவாங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலம் வந்து இப்போ நார்த்து சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து மின்சாரம் வாங்கும் ஒரு ரேட் இருக்குங்க. அதே ஏதோ ஒரு அசாம்னு ஒரு மாநிலம் எடுத்துங்க, அசாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் வாங்கிட்டு போச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்லாம் இருக்கும். இதுவே கேரளா கிட்ட வாங்குச்சுன்னா அதுக்கு தனி காசு, காசு என்பது வேரி ஆகுங்க, ஒரு ஒரு யூனிட்டுக்கு மாறும். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே மின்சாரம் என்பது எல்லா மாநிலத்திலையும் ஒரு யூனிட்டுக்கு ஒரே காசு தான் இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் 5 ரூபான்னா நீ பஞ்சாப்ல போய் பார்த்தாலும் ஒரு யூனிட் 5 ரூபா. அதுதான் ஒரே நாடு ஒரே மின்சாரம். இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக மின்சாரத்தினுடைய விலையை வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியா வச்சிருக்காங்க. அதே போல இந்த இதில் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2022 அதாவது 75th சுதந்திரம் அந்த நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்க எல்லா ரூரல் பிளேசஸையும் கவர் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக எல்லா ரூரல் பிளேசஸையும் மின்சாரம் கண்டிப்பாக கொடுத்துருப்போம். தோஸ் ஹூ ஆர் நாட் வில்லிங், யார் யாருக்கு மின்சாரம் வேண்டாவோ அவங்களுக்குலாம் நாங்கள் மின்சாரம் கொடுத்துருக்க மாட்டோம், மின்சாரம் யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் மின்சாரம் கொடுத்துருப்போம். அதே போல் எரிவாயு இந்த சிலிண்டர் அந்த ஸ்பெஷாலிட்டிஸும் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 budget, விவசாயிகளுக்கு 0 budget. இது என்னடா 0 budget அப்படின்னா, இந்த பட்ஜெட் இந்த காசுலாம் கிடையாது, இந்த பட்ஜெட்லாம் காசுலாம் கிடையாதுங்க. இந்த பட்ஜெட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா இயற்கை விவசாயினே கூட சொல்லலாம். ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சினேரியா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பப்பாளி மரம் இருக்கல, பப்பாயா, அதுதான் என்னுடைய பயிர், அதான் என் நிலத்தில் வந்து பப்பாளி நான் நடுறேன்னு வச்சுங்க. அது மரமாகி அந்த பப்பாளின்ற காய் வந்து வருங்க. அப்போது கீழேலாம் என்ன பார்த்தீங்கன்னா இடம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் கீழே நிறைய கேப்லாம் இருக்கும். அந்த கேப்பில் என்ன பண்ணுறேன்னா அந்த மண்ணை வெட்டி அதில் வந்து நான் நிலக்கடலை போடுறேன்னு வச்சுங்க. அப்போது ஒரே நிலத்தில் எனக்கு 2 பயிர் விளையுது, ஒன்று நிலக்கடலை ஒன்று பப்பாளி. நிலக்கடலை வந்து எனக்கு எப்படின்னு ஒரு போனஸ் பாயிண்ட் மாரிங்க, என்னுடைய போனஸ், ஏன்னா என்னுடைய நான் என்ன விளைய வச்சேன், பப்பாளி விளைய வச்சேன், அதில் வர காசு வந்து என்னுடைய முதலீட்டுக்கு சரியாக இருக்கும். அதே போல் நான் என்ன விளைய வச்சிருக்கேன், கூடவே நிலக்கடலை. ஒரே
லேண்டில் ரெண்டு பயிர் விளைவிக்க எது பார்த்தீங்கன்னா ஜீரோ பட்ஜெட்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். ஆக்சுவலாக ஜீரோ பட்ஜெட் எது பார்த்தீங்கன்னா அது வேறு கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜீரோ பட்ஜெட்டில் விவசாயத்தினுடைய கான்செப்ட்டு நான் சொன்னது வந்து ஒரு எளிய முறையில் உங்களுக்கு சொன்னேங்க. எந்த ஒரு எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும், எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஜீரோ பட்ஜெட்டில். எந்த ஒரு வங்கியில் போய் வந்து லோன்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து 24 லட்சம் விவசாயிகள் வந்து ஜீரோ பட்ஜெட் பண்ணின்னு இருக்காங்க. 24 லட்சம் பேர் இந்த ஜீரோ பட்ஜெட் இந்த ஜீரோ விவசாயம் சொல்லுவாங்க, ஜீரோ பட்ஜெட் விவசாயம். இந்த விவசாயத்தில் எந்த ஒரு விவசாயம் தற்கொலை செய்யவில்லை. அப்போ யாரா தற்கொலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் போய் லோன் வாங்கிட்டு வந்து விவசாயம் செய்கிறவங்களும், இந்த கெமிக்கல்ஸ் வாங்கி போட்டு மண்ணில் போட்டு விவசாயம் செய்கிறவங்க தான் இந்தமாரி விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஜீரோ பட்ஜெட்டை கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம், நிறைய இனோவேஷனான ஐடியாஸ் வந்து விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துறைக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வரோம், புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலே தலைசிறந்த 200 இன்ஸ்டிடியூஷனில் இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட பிளேஸ் ஆகல. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்ஸ் விட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து 3 இன்ஸ்டிடியூஷன் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் எஜுகேஷனுக்காக நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவோம், நிறைய சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டான சிலபஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு துறையை நாங்கள் மேம்படுத்துகிறோம், ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நாங்கள் புதிய புதிய ஸ்பெஷலாக அவங்களுக்கும் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லா துறையுமே கவர் பண்ணுறமே ஸ்போர்ட்ஸ் துறையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு குறு வணிகர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, இந்த சிறு குறு வணிகர்களுக்கு வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமா. சிறு குறு வணிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3 கோடி பேர் இருக்காங்க. சிறு குறு வணிகர்கள் செய்கிறாங்க, இந்த கடை வச்சிருக்கவங்க அந்த மாரிலாம் இருக்காங்களா, அவங்களுடைய ஆண்டு வருமானம் ஆண்டு டேர்ன் ஓவர்னு சொல்லலாம் ஆனுவல் டேர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் காசு தராங்களாங்க. எவ்வளோ தராங்கன்னு கேட்டிங்கன்னா 3000 ரூபாய் தராங்களாம். எப்போ 60 வயசுக்கு அப்புறம் 3000 ரூபாய் தராங்க. இது என்னடா, அவங்க வந்து வருஷத்துக்கு 1.5 கோடி சம்பாதிக்கிறாங்களா, ஆனால் அவங்களுக்கு எதுக்கு பென்ஷன் தரணும்னா அவங்க 1.5 கோடி சம்பாதிக்கிறாங்களா அதுக்கான வரி அவங்க செலுத்துவாங்க, எப்படியும் 30% ஆஃப் வரி செலுத்தும். ஸோ அவங்க செலுத்தின காசுலேருந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் பண்ணுற பென்ஷன் பண்ண மாரி 3000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இன்னொரு திட்டத்தை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி சிறு குறு வணிகர்கள் வந்து ஊக்குவிக்கிற வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா லோன்லாம் தராங்க. எவ்வளோ தராங்கன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாய் லோன் வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அந்த 1 கோடி ரூபாய் லோன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் 59 நிமிடத்தில் நம்ம வந்து லோன் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லோனுக்காக எவ்வளோ அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி வந்து இந்த லோனுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் அடுத்து என்ன திட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் ரொம்ப ஸ்கீம் ஒரு இது நம்மளுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக இது உதவும் சொல்லி நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால கண்டிப்பாக பேன் கார்டு தேவை. ஏன்னா பேன் கார்டு வந்து ஒரு வருமான வரின்னு சொல்லலாம். இப்போ பேன் கார்டு தேவையில்லை, வெறும் ஆதார் நம்பரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இருக்கிறவங்க யூஸ் பண்ணி இப்போ பேங்க்ல போய் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னே பேங்க்ல இருக்கும் பேன் கார்டு கேட்டானா பேன் கார்டெல்லாம் இப்போ தேவையில்லைப்பா ஆதார் கார்டே போதுமானு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. இப்போ பேன் கார்டு தேவையில்லை, ஒன்லி ஆதார் கார்டே தான். இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெட்ரோலுடைய விலை டீசலுடைய விலை ஏறுதுங்க. எவ்வளோ ஏறுதுன்னு பார்த்தினா 1 ரூபாய் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. இதில் கலால் வரி அந்த வரியெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பெட்ரோலுக்கு 2.50 பைசா ஏறுங்க, 2.50 பைசா ஏறும். அதே போல் டீசலுக்கு எவ்வளோ ஏறுதுன்னா 2.38 பைசா ஏறுதுங்க. இதெல்லாம் காசு ஏறி இதில் ஏற காசில் இவங்க என்னடா பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரோடுலாம் இருக்குல்ல, எத்தனையோ ரோடு இன்னும் ஒழுங்காக இல்லை, குண்டு குழியமாக இருக்குது, அந்த ரோடை ஒழுங்காக சீர் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன ரோடு ஒழுங்காக சீர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ரோட்டுக்காக டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 80,000 crores அபோ என்ன பண்ணியிருக்காங்க தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரூரல் ஏரியாஸுமே நாங்கள் ரோடு போட்டு கவர் பண்ண போகிறோம், எல்லா ஏரியாஸுமே நாங்கள் ரோடு போட போகிறோம், இதில் தாங்க அந்த 8 வழி சாலையும் இன்க்ளூட் ஆகுது. ஆனால் அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் வந்து நாங்கள் கண்டிப்பாக ரோடு போடும், அந்த ரோடால் எந்த ஒரு இயற்கையும் பாதிப்பு ஏற்படாது வகையில் நாங்கள் ரோட்டை போடுவோம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உண்மையாக சொல்லி நீங்கள் போய் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். நிர்மலா சீதாராமன் வந்து 2 மணி நேரம் 17 நிமிடம் வந்து அவங்களோட அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, இந்தமாதிரி நாங்கள் ரூரல் ஏரியாஸ்க்கு ரோடு கனெக்ட் பண்ண போகிறோம், இந்த ரோடு கனெக்ட் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்க சுற்றுப்புற சூழ்நிலை கண்டிப்பாக பாதிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், நம்ம நாடு வந்து ரொம்ப மாசுபட்டுனே வருது, ஏன்னா நம்ம பெட்ரோல் இந்த கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணுறதால் நம்ம நாடு வந்து மிகவும் பொல்யூட்டட் சிட்டியாக மாறுது எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த கச்சா எண்ணெய் உபயோகத்தை வந்து தவிர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, நம்ம கரண்ட்டிலே ஓடுற வண்டிலாம் இருக்கலாம், அப்படிப்பட்ட வண்டியை வந்து மக்கள் வாங்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. 1.5 லட்சம் வந்து லோனாக 1.5 லட்சம் வந்து லோனாக பேங்க் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு வட்டியும் கிடையாது, எந்த ஒரு வரியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து திருப்பி செலுத்துனேன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லட்சம் கரெக்டாக அந்த
நீ வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு கிடைத்தா கொடுப்பாங்க, நீ அந்த 1.5 லட்சம் வாங்கி வேறு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, அது வந்து ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பொல்யூஷன் அதிகமாகுதுல, எலக்ட்ரிக் யூஸ் பண்ணால் அந்த சோலாரில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கரண்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஓரளவுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம ஓரளவுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது எவ்வளவோ பேசலாங்க, ஏன்னா எல்லாமே வாஸ்ட் இருக்குது. அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை எக்கனாமி வந்து இப்போ 3 trillion US dollar இருக்குது, 2022 5 trillion US dollar இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் கோலை வச்சு மக்கள் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணினு இருக்காங்க. இந்த எல்லா பட்ஜெட்டுமே பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு எப்படி தெரியுமா, ஒரு புக்கை வந்து மேலோட்டமாக தான் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த புக்குக்குள்ளே இறங்கி நான் படிக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஆனால் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. நான் இப்போ சொல்லினே இருக்கேன், இதுவே சில பேர் தான் கேட்பீங்க, சில பேர் வந்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் பட்ஜெட், இதெல்லாம் டேட்டா, இதெல்லாம் அனலைஸ், நீங்கள் வந்து டேட்டா வந்து படிக்கணும், இதெல்லாம் யாராக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பீங்க. ஆனால் இதுதாங்க நம்மளுடைய காசு எடுத்து எப்படிலாம் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு ஆறாவது தமிழ் பெண்ணு சொல்லலாம், ஆறாவது பெண்ணு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு முன்னாடி 5 பேர் போய் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் 6வது சேர்ந்த பட்ஜெட் தாக்கல் யாரும் பார்த்தா நிர்மலா சீதாராமன். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தவங்களை முதல் பெண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யாரும் பார்த்தா நிர்மலா சீதாராமன். இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு பெண் பட்ஜெட் தாக்கல் செய்தது யாரும் பார்த்தா இந்தியாவில் 2வது முறை இந்திரா காந்திக்கு அப்புறம் பட்ஜெட் தாக்கல் செய்தது யாரும் பார்த்தா நிர்மலா சீதாராமன். இந்த வீடியோஸு இந்த கான்செப்ட் பற்றி வந்து ஒரு சாதாரண மனுஷன் தெரிஞ்சுக்கணும், அதுவும் முக்கியமாக யார் தெரிஞ்சுக்கணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண, கண்டிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கல் கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ், நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணுங்க. அரசாங்கம் என்பது எப்படி நடக்குது, மக்களுக்கு என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பட்ஜெட்டை பற்றி தயவு செய்து இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் எடுத்து படிங்க, ஏன்னா நிறைய பேர் படிக்க தோணாது, ஏன்னா அதில் இருக்க புக்ஸு 10 பக்கம் 20 பக்கம் 30 பக்கம் ஆக்சுவலாக பட்ஜெட் தாக்கல் வந்து 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்டதுங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது முன்னால் எப்படி செய்வாங்கன்னா தோளால் உருவாக்கப்பட்ட ஒரு சூட் கேஸ்க்குள்ளே தான் இந்த பட்ஜெட் இந்த ஷீட்லாம் வச்சு எடுத்துன்னு வருவாங்க. அந்த பட்ஜெட் தாக்கலாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி தானே, அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் இந்த முறை தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் தோளால் மேக் பண்ண ஒரு துணி, சிவப்பு நிற துணியை வச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டால் பிரிட்டிஷ் பண்ணதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்மளும் தனியாக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ், ஒரு ரெட் கலர் சூட் கேஸ் வச்சுருந்தாங்க இருப்பாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ரெட் கலர் சூட் கேஸ் தான் வச்சு எடுத்துருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் இதை செய்யும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இனிப்பு கொடுத்து நம்ம ஆரம்பிப்போம். அதே போல் அல்வா கிண்டுவாங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வந்து அல்வா கிண்டுவாங்க. யார் கிண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரே கிண்டுவாங்க. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஃபேக்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அங்கே அச்சடிக்கிற இடத்துல வேலை செய்கிற எத்தனை பேர் வேலை, இந்த ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு, இது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறது எங்கே பார்த்தோன்னா டெல்லியில் நார்த் பிளாக்ல பண்ணுவாங்க. நார்த் பிளாக்ல பண்ணும்போது 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும். அந்த 100 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அச்சடிக்கிற பணி வந்து எப்படியோ ஒரு 2 வாரத்துக்கு அச்சடிக்கிற பணி வந்து தொடரும். இந்த 2 வாரமும் அவங்க வந்து எந்த ஒரு அவுட்டர் கம்யூனிகேஷனும் இருக்கு, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, நைட் எல்லாமே அங்கே ஸ்டே பண்ணிக்கணும், அவங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, மொபைல் ஃபோன்லாம் இருக்காது, ஃபுல் செக்யூராக நடக்கும். ஏன்னா பட்ஜெட் தாக்கல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அதுக்கான ஒர்த்தே இருக்காதுல்ல. ஸோ இதுக்கான பாதுகாப்புக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி நிறைய டிஃபன், நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்தமாரி நிறைய விஷயங்களை போய் தேடி படிக்க ஆரம்பிங்க. நிறைய விஷயங்கள் படிக்கும்போது தான் நமக்கும் அதுக்குள்ளே இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறைய தெரியுங்க. நம்ம மக்கள் வந்து நான் அகெயின் நான் சொல்லியிருக்கேன், எப்படி மாற்றத்தை கொண்டு வரதுன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல, ஏன்னா அவங்ககிட்ட தான் கேட்குறேன். நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ நீங்கள் வீடியோ நல்லா தான் போடுறீங்க, ஆனால் உங்களுடைய வீடியோடைய குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஏன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் மக்களுக்கு வந்து பார்க்க தோணும். ஸோ உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள், எப்படி என்ன நம்ம வீடியோ குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன வைக்கலாம் பேக்ரவுண்ட், அப்படி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். பட்ஜெட்டை பற்றி நான் ஒரு ஓவரியோ பேச நினச்சேன், இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட்ஜெட் பற்றி இதுதாங்க மெயின் தீம்ஸ் கவர் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இதுதான் பட்ஜெட். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்குறேன், பை.